வணக்கம் மக்களே, நம்ம நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆஃப்டர்நூனே நிஃப்டி 20,000 வந்து தாண்டிடுச்சு அப்படின்ட்டு எல்லோரும் வந்து அப்படியே ஒரு கொண்டாட்டம் மூடில் வந்து இருந்திருந்தாங்க. ஸோ நிஃப்டி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்ருக்கு. 20,000 வந்து கிராஸ் பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து 20,000 கம்மியாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்கு. கண்டினியூஸாக வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ தொடர்ச்சியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கும்போது அப்பவும் பெரிய தப்புகள் நிறைய பண்ணியிருக்கோம். அதை வந்து அப்படியே போர்ட்ஃபோலியோவில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும். இப்போ நம்ம கையில் ஒரு 10 to 15 ஸ்டாக் இருக்குன்னா அதில் ஏதோ ஒரு 2 ஸ்டாக் இல்லை ஒரு 5 ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருந்தாலும் அதோட பர்ஃபார்மன்ஸுக்கு மீறி மிச்சம் இருக்கக்கூடிய 10 ஸ்டாக் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்நேரத்துக்கு நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறத போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்க தவறி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை மறு ஆய்வு அப்படிங்கிறத பண்ணியே ஆகணும். ஏன்னா அது இன்னும் ரிஸ்கில் போய் முடியிருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. என்னைக்கு மார்க்கெட் கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறது தெரியாது. இப்படியே ஏறிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. சில பேர் வந்து நிறைய பங்குகளில் ஓவர் புல்லிஷாக இருக்காங்க, ஏறிட்டே தான் இருக்கும், இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஎஸில் வந்து இவங்க சம்பாதிக்கிறாங்க, யூஎஸ் டாலரில் தான் இவங்களோட வருமானம் இருக்குது, அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமே இல்லை. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க காலகாலமாக வந்து யூஎஸோட டாலரில் தான் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இதுக்கு முன்னாடி அண்டர் பர்ஃபார்ம் அப்படிங்கிறது பண்ணதே இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா மோஸ்ட்டாக வந்து தப்பு அப்படிங்கிறத பண்ண மாட்டீங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே ஒரு பெரிய ரேலி அப்படிங்கிறத கொடுத்தா கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுக்கும், அது வந்து காரணமே இல்லாத ஒரு கரெக்ஷன் வந்து வரத்தா செய்யும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏறாத பங்குகள் திடீர்னு ஏறும், நல்ல ஏறின பர்ஃபார்மன்ஸ் பண்ண பங்குகள் திடீர்னு பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணாமையே வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்கள் போர்ட்ஃபோலியோவை மறு ஆய்வு அப்படிங்கிறத பண்ணுங்கள். என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை தவிர்த்தாலே நீங்கள் அப்படியே பெட்டராக வந்து லேர்ன் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ பெட்டராக உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத இன்னுமே வந்து நல்லபடியாக பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு உச்சத்தில் இருக்குது, நம்ம நல்ல சந்தோஷத்தில் இருந்தாலுமே இன்னும் ஒரு பக்கம் வந்து அப்படியே கருக்குன்னு தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து இப்போ வரைக்குமே வந்து செல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. 8,800 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க டோட்டலாக, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 224 கோடிக்கு விற்றுருக்காங்க. பட் அதர் சைட் பார்க்கும்போது டிஐஎஸ் ஒரு 1,150 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஏறவே ஏறாது. ஏன்னா எஃப்ஐஎஸ் செல்லிங் அப்படிங்கிறது இருந்ததுனாலே மார்க்கெட் வந்து ஏறாது, ஸோ இறங்கி தான் வந்து இருக்கும். பட் இந்த எஃப்ஐஎஸ் செல்லிங்கை தாண்டியும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னா புதுசாக ஒரு வித்தையை கொண்டு வந்து உள்ளே இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறாங்கன்னு தெரில. பட் இருந்தாலும் நம்ம போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு இடத்துல இருக்குது. இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம பிக் பண்ண சில பங்குகளோட வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, ரொம்ப வந்து ஹையாக வந்து மாறலை. அதனால் கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம், ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் வரும்போது டெஃபினட்டாக வந்து நான் உங்கள் கூட நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம அந்த டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நண்பர் வந்து ரிலாக்ஸோ ஃபுட்வேர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ ரிலாக்ஸோ ஃபுட்வேரில் எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, ஸோ இதை ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக் என்கிட்ட இருந்ததுன்னா நான் டெஃபினட்டாக வந்து விற்று போட்டு வெளியே வந்துடுவேன். ஆனால் நீங்கள் வந்து விற்கலாமா வேண்டாமாங்கிற டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த ரிலாக்ஸோ ஃபுட்வேரில் பெரிய அளவுக்கு விற்கிறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஆனந்த் சார் கூட கிளைம் பண்ணிகிட்டு இருக்கார், உங்களுக்கே தெரியும் ரிலாக்ஸோஸ் இருப்பா யாரும் வாங்குறது இல்லைன்ட்டு அவர் பல இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. காரணம் இந்த விலைவாசி அது இதுன்ட்டு எதோ சொல்லுவாங்க, பட் சேல்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. நம்ம நேராக வந்து பார்க்கும்போது நமக்கே தெரியும் சேல்ஸ் கம்மியாக இருக்குது. பட் இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், நல்ல ஒரு பாட்டம் போயிட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு பீக்கில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 920 ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த ஷேரு. இதோட வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஹையாக இருக்குது, 133 times இருக்குது பிஇ ரேஷியோ. இந்த ஒரு வேல்யூஷனில் நம்ம இந்த ஷேரை வந்து வாங்கணுமா இல்லை நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். டெஃபினட்டாக நான் வந்து வைக்க மாட்டேன், ஏன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்கேஸ் வந்து மார்க்கெட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு சரியாக இருந்தால் பரவாயில்ல, பட் மார்க்கெட்டும் நல்ல ஒரு உச்சத்தில் இருக்குது, எப்போ கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. எல்லோரும் வந்து எலெக்ஷன் டைம் அப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இது வந்து ஏறணும். இன்கேஸ் வந்து இது 920 ஏற ஆரம்பித்து ஒரு 1,000, 1,100 அப்படிங்கிறது போனாலும் இதோட பிஇ ரேஷியோ அப்படியே ஏறிட்டே போகும். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. ரொம்பவே வந்து ரிஸ்க் இந்த மாதிரி அதிக பிஇயில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து போரோசில் ரெனியூபல்ஸ்,
அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோரி தான். இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் ரொம்பவே வந்து ரிஸ்க்கு. அதனால் கேர்ஃபுல்லாக ஒரு ட்ரெடிஷ்னல் கம்பெனிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஸ்லோவாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுதான் வந்து ஒரு சேஃபாக இருக்கும். ரொம்ப வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள், மார்க்கெட் ஹையாக இருக்கும்போது ரொம்ப வந்து உங்களோட தேர்வுகளை வந்து குறைச்சிட்டே வாங்க, அது இன்னுமே வந்து உங்களை சேஃப்கார்ட் பண்ணும் உங்கள் போர்ட்ஃபோலியோவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு வந்து செல் கால் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டால் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்ட்டு திரும்ப வந்து ஒரு ரூட் ரூட் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது கீழே போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. 1300 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சர் க்ரோத்து அதெல்லாம் வந்து கன்சர்ன் பண்ணி வந்து இந்த புரோக்கர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இன்ஃபோசிஸ் இப்போ தான் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு, மார்க்கெட்டும் அதுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா இதை விட கொஞ்சம் சுமாரான கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு இருக்குது. அந்தந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணுது. ஸோ நம்ம வந்து ஒரு பாட்டம் அப்படிங்கிறதுல வாங்கிட்டோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணுறத தவிர வர வழியே இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கில் வெயிட் பண்ணியிருக்கோம், இன்னும் கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த ஸ்டாக்கு டெஃபினட்டாக 1600 அப்படிங்கிறத இன்னும் வரப்போகிற சில நாட்களில் டச் பண்ணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த செல்காலை வந்து நம்ம பெரிய அளவில் பொருட்படுத்த வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா HFCL கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது HFCLக்கு ஒரு 83 crore மதிப்புள்ளான ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு டெலிகாம் கம்பெனிக்கிட்டே இருந்து. ஸோ இதனால் இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3% வந்து மேலே ஏறி இருக்கு. ஸோ இந்த ஷேரும் ஒரு ரீசெண்டாக கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அப்படின்ட்டு. அந்த டைம்லேருந்து இந்த ஷேரு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கேன். ஏன்னா அது அந்த டைமில் வந்து ஒரு ஸ்விங் லோவில் வந்து இந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அங்கேருந்து இப்போது ஒரு 77 rupees வந்து மேலே ஏறி இருக்குது. இந்த ஷேர் இன்னும் கொஞ்சம் ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் நியூ என்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு இந்த மாதிரியான கம்பெனிஸை நம்ம பார்க்கவே வேண்டாம். இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டாக்லேயும் நியூ என்ட்ரி இருக்கிற மாதிரி தெரில. ஸோ கொஞ்ச நாள் வந்து பெசாம அமைதியாக இருக்கலாம். போர்ட்ஃபோலியோ ஜாலியாக மேலே ஏறிட்டு இருக்கு, அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கையை கட்டி வேடிக்கை பார்க்கறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சில பங்குகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அது ஒர்த்தாக இருந்ததுன்னா அதை கன்சிடர் பண்ணுறது உங்களோட ஒரு விருப்பம். அடுத்தது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா IDFCயோட MD & CEO வைத்தியநாதன் வந்து சில ஷேர்ஸை வந்து விற்றுருக்காங்க. ஸோ அந்த ஷேர்ஸை யார் வாங்கியிருக்காங்கன்னா இந்த GQG பார்ட்னர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 crore மதிப்பிலான 5 crore ஷேரை பார்த்தீங்கன்னா இந்த GQG பார்ட்னர் வந்து டைரெக்டாக வந்து இந்த MD & CEO கிட்டேருந்தே வாங்கியிருக்காங்க. பட் இந்த பேங்க் அப்படிங்கிறது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்குது. பட் இருந்தும் வந்து இவர் ஏன் வந்து இப்போ இந்த ஷேரை விற்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு க்வெஸ்டினாக இருக்குது. ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு நெக்ஸ்ட் HDFC பேங்க் அளவுக்கு வந்து பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஃபுல்லுமே இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல பேங்கை எதுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட பங்கை எதுக்கு MD & CEO வந்து வித்துட்டு வெளியே போறாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு க்வெஸ்டினா இருக்கு. பட் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போ ரீட்டைல் பீப்புளோட ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஷேரா வந்து கண்ணில் பட்டுட்டு இருக்கு. ஸோ அது நல்ல ஒரு ஷேர் தான், நானும் வந்து மறுக்கல. பட் இந்த இவர் வித்துட்டு வர்றது ஒரு நியூஸா வந்து நான் இப்போ வந்து உங்ககிட்ட அப்டேட் பண்றேன். ஸோ பாத்துக்கோங்க. ஓகே, நிறைய பேர் வந்து அந்த மெர்ஜர் பெனிஃபிட்காக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெர்ஜர் பெனிஃபிட்காக நீங்க எப்போ வேணா வந்து அந்த ஷேரை வந்து வாங்கலாம். டைரெக்டாக IDFC லிமிட்டெட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில நண்பர்கள் வந்து என் கையில் வந்து ஒரு 10 share இருக்குது, எனக்கு எவ்வளோ ஷேர் கொடுப்பாங்க, என் கையிலேயே ஒரு 20 share இருக்குது, இந்த மாதிரி லைனாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரவுண்ட் ஆஃபாக 100 share பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா உங்களுக்கு 155 share கிடைக்கும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் 20 share இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதானி குரூப்பு. அதானி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெண்டு அவரோட குரூப் கம்பெனிஸில் அவரோட ஸ்டேக் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், இன்னொன்று வந்து அதானி போர்ட். இது ரெண்டுலேயுமே வந்து அவரோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அதானி என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் 69.87% 71.93% வந்து உயர்த்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதானி போர்ட்டில் பொறுத்த வரைக்கும் 1% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதானி போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கோட வீடியோவில் நம்ம நிறைய டீட்டெயில் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை மக்களே.